இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஐடியும் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து பேங்க் பாஸ்புக் அண்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு அவங்க சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லணும். அண்டு வீடியோ பார்க்குறக்காக டேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒன்று நம்ம போடணும். அந்த டேட் ரிக்வெஸ்ட் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எப்படி நம்ம சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோ டு டேஷ்போர்ட், கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் 3 டாட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் படிச்சுக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே படிச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் படிச்சுக்கோங்க, படிக்காமல் சைன் போடாதீங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் V3 பின் அப்படின்னு இருக்கும். நம்ம V3 பின் கொடுத்துருப்போம், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இதில் பேக் வந்துட்டு மேலே யுவர் V3 பின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பின் கொடுத்தீங்களோ அந்த பின் இருக்கும். அதே மாதிரி இப்போ மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இங்கே கிளிக் செய்யவும், அங்கே போட்டிருக்க பின்னு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். சிக்னேச்சர் கிளிக் ஹேட் டு அப்லோட் நாலரெடி இருக்குது. நாலரெடி படிச்சுட்டேன், அதனால் அப்படியே இருக்குது. சிக்னேச்சர் சேவ் சிக்னேச்சர், அவ்வளோவா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் பேன் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலில் மை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் உங்கள் பேங்க் நேமு, என்ன பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பரு, அந்த அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா, IFSC கோடு, பேன் கார்டு நம்பர், டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல வந்து மேலே ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இமேஜ் கிளிக் பண்ணி ரிமூவ் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் இமேஜ் கேலரி போய்ட்டு அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். அடுத்து வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி நம்ம டேட் ரிக்வெஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குவார்ட்டர்லி பெனிஃபிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10ஆம்தேதியிலேருந்து வீடியோ பார்க்க போகிறேன், 10ஆம்தேதி செலக்ட் பண்ணிக்கிறேன். யுவர் V3 பின் அப்படிங்கிற இடத்துல நம்ம அந்த 4 டிஜிட் நம்பர் போட்டு 4+2=6 அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறோம். எஸ் ஐ அக்ரி. அவ்வளோதான், டேட்டா சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போது எப்போ டேட் கொடுத்துருங்களோ அந்த டேட்லேருந்து அந்தந்த டைமிங்கில் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வீடியோ பார்க்குறது, எப்படி ஃபீட்பேக் போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன்.